ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களும் செமையாக இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. இவங்க யாருன்றதை சொல்கிறதுக்கு முன்னாடி, நேற்று பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியல, கொஞ்சம் வெளியே போயிட்டோம், அதனால் வீடியோ போட முடியல, மன்னிச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதமான வீடியோ, அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டுத்தி கலந்து போட்டிருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர், இப்போ நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் அந்த மாதிரி தான். ஸோ நம்ம சேனலை பார்த்து பிடிச்சி சப்ஸ்கிரைபர் ஆகி, ஸோ இங்கே வரும்போது கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஏன்னா வேண்டாம் சிஸ்டர், நீங்கள் வந்துட்டு ட்ராவலாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னோம். இல்லை, நான் உங்களுக்கு கண்டிப்பாக மீட் பண்ணி ஆகணும், பசங்களுக்கு மெயினாக வந்து நான் நிறைய கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு பெரிய பஞ்சாக கொடுத்தது வந்து பசங்களுக்கான கிஃப்ட். இது பார்த்தீங்கன்னா எனக்கான கிஃப்ட், எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. எதுக்கு நீங்கள் இவ்வளோ செலவு, எதுக்கு வேண்டாம் அப்படின்னா, பரவாயில்ல இதில் ஒரு மேட்டரும் இல்லை அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து கலர் கலராக பொட்டு வைப்பேன், ஸோ அதுக்கேற்ற மாதிரி பொட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நெயில் பாலிஷ், அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சாரி வேறு எடுத்துருவாங்க. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு, ஷாக்கு ஹாப்பி கலந்த ஷாக். அந்த மாதிரி சூப்பராக இருந்தது சாரி, நெயில் பாலிஷ், பொட்டு, இது எல்லாமே கலர் எல்லாம் சூப்பராக இருக்குன்றதை தாண்டி அவங்க மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களோட சன் ரெண்டாவது சன், பெரியவர் வந்துட்டு வரல, ரெண்டு சன் அவங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ பெரியவர் வந்து வரல, சின்னவர் மட்டும்தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்க ஃபேமிலியாக வந்துட்டு ஆன்மீக பையனை மாதிரி வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க, இவங்க அவங்களோட ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் அவங்க பையன், இவங்க மூணு பேர் வந்திருந்தாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, டின்னர் மாதிரி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த மெக்டொனால்ஸ் மாதிரி கூப்பிட்டுட்டு போயிட்டு நான்வெஜ் தான் சாப்பிட்ணுன்னு பிளான் பண்ணாங்க. இப்போ யார்கிட்ட பேசிட்டுருக்காங்கன்னா அத்தைக்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அத்தையும் ஃபோன் பண்ணாங்க, ஒருத்தவங்க வராங்க இந்த மாதிரி அப்படின்னு சொன்னோன்னு அவங்க கரெக்டாக அந்த டைம் ஃபோன் பண்ணாங்க, அத்தையோட பேசினாங்க. ஸோ நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்ததால் தோசை பிளாசா வந்து போகலாம், நீங்கள் வேறு வெஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தோசை பிளாசா தான் போனோம். ஸோ தோசை பிளாசாவில் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துலேயுமே அவங்க ஆர்டர் பண்ணிட்டாங்க, அவங்க தான் வந்துட்டு டின்னரே ஸ்பான்சர் பண்ணாங்க, எங்களுக்கு டின்னர் வாங்கி கொடுத்தாங்க. நாங்கள் வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னோம், இருந்தாலும் அவங்களுடைய அன்பு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகேன்னு எல்லாருமே வயிறு திருப்தியாக, மனசு திருப்தியாக சாப்பிட்டுட்டு பிரியா விடைபெற்று அவங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு கிளம்பிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ மூலயமா அவங்களுக்கு மறுபடியும் ஒரு தேங்க்ஸ் அவங்களுக்கு, அவங்க ஹஸ்பண்டுக்கு, அவங்க பையனுக்கு. ஏன்னா வந்து ஒரு சேனலை பார்த்து இப்போ நம்ம பேசுகிறோன்றதை தாண்டி ஃபேமிலியாக வர, இப்போ லேடிஸ் வந்து கலந்து ஓரளவுக்கு வந்து செட் ஆயிடுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவங்க பையன்லாம் வரணும் அப்படின்னா உனக்கு ஒரு வேலையில் நீ போமா அப்படின்றது சொல்லாமல் அவங்களும் கூட வந்தாங்க. அதை நான் அதுக்காக நான் சொல்கிறேன். சரி நீ பார்க்குற, நீ சேனல் பார்க்குற, ஓகே உனக்கு ஃப்ரெண்டு ஓகே, நாங்கள் ஏன் வரணும் அப்படின்றது இல்லாமல் அவங்களும் வந்து அவரும் சூப்பராக பேசினார், அவரும் நல்ல டைப்பாக, அவங்க பையனும் வந்து செம்மையாக பேசினாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சாப்பிட்டு வெளியே வந்தோம், அவங்க அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க, நாங்கள் அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், அவங்க அந்த சிஸ்டருக்கு, அவங்க ஹஸ்பண்டுக்கு, அவங்க பையனுக்கு, எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எப்படி நம்ம வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் வந்துட்டு என்ன என்ன ஏதுன்னு துருவி பார்க்காம நம்மளால் இருக்க முடியாதே, அதனால் வந்தவுடனே இந்த வாண்டுங்க வந்து கவரோட கவுத்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஸோ நிறைய பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மலேசியன் சாக்லேட்ஸ், சிப்ஸு, அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இங்கே வந்து நம்ம இவனுங்க நிறைய சிப்ஸ் சாப்பிட்ருக்கானுங்க, சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாமே சொல்லி வச்சுட்டு இப்போ வந்து அதனால் என்னென்ன சிப்ஸுன்றது ஓரளவுக்கு அவனுக்கு ஐடியா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லாமே. என்னம்மா இவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்குமா அப்படின்னுமா, அவங்க எப்படிமா நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க எப்படிமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாதவ் தான் ரொம்ப கொஸ்டின் கேட்டுகிட்டு இருந்தான். உனக்கு பிடிக்குன்றதாக வாங்கிட்டு வந்திருக்காங்க, நீ சாப்பிட்டு ஆன்டிக்ஸ் தேங்க்ஸ் சொல்லிடு அப்படின்னா அந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்றதால அது கேட்க முடியல. ஸோ அவங்க குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பசங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, இது பாருங்கள் ஒரு மாதத்துக்கு வச்சு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி அந்தளவுக்கு ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த அவங்களுக்கு. ஸோ உங்கள் மூலியமாக நான் அவங்களுக்கு வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் சண்டே மார்னிங் வந்து ஒரு பிளேஸ்க்கு நாங்கள் கிளம்பி வச்சுக்கோம். என்ன பிளேஸ் என்னன்றது நீங்கள் வந்து நாங்கள் போடுற அந்த கிளிப்ஸ் வச்சு கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். நாளைக்கு தான் நான் எந்த பிளேஸ் போனேன் அப்படின்றது உங்களுக்கு வீடியோவாக வரும். ஸோ அதனால் மார்னிங்கே வந்து ஃபேமிலியாக போகிறோம். நான் அதாவது என்னோடய ஃபேமிலியும் எங்கள் அம்மா வீட்டு ஃபேமிலியும், அத்தை வந்துட்டு ஒரு முக்கியமான பட்டிமன்றம் போகிறேன் அப்படி வரேன் சொல்லிட்டாங்க, வரலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாராயணனுக்கு மறுபடியும் கேட்டோம், நாராயணும் வந்துட்டு இல்லை நீங்கள் அடுத்தபடி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. மாமாவும் கூப்பிட்டோம், மாமாவும் வந்துட்டு எப்படி யாருமே ஏதாவது ஒருத்தர் வந்தாலும் பரவாயில்லன்னு எதிர்பார்த்து யாருமே வரல. சரி ஓகே நாங்கள் மட்டும் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் எப்படின்னா சாப்பாடு கட்டிட்டு போயிடலாம், ஏன்னா அப்போ நமக்கு அந்த செலவும் மிச்சம். இந்த மாதிரி சாப்பாடு கட்டிட்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிட்றதும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல, எப்பயுமே அந்த மாதிரி பிளான் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போலாம் வந்து சாப்பாடு வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுறது. ஸோ புளி சாதமும் உருளைக்கிழங்கு என்னோடய டிபார்ட்மெண்ட்டு, தயிர் சாதம் வந்து என்னோடய ரெண்டாவது தங்கச்சியோட டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம். ஏன்னா எல்லாமே ஒரே ஆளாக செஞ்சால் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறோம், எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பணும். எல்லாருமே காலையில் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு காலையிலேயே விளக்கும் சாமியை ஏற்றிட்டு, ஏன்னா நம்ம எப்போ வரும்னு தெரியாது. ஸோ நான் வேறு 108 நாள் பூஜை இருக்கிறதால காலையிலேயே விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது வந்து குன்றத்தூர் தாண்டி ஒரு சிவன் கோயில் வரும்,
இந்த பைபாஸ் பிடிக்கிற ரோட்டுக்கு முன்னாடி வரும். ஸோ குண்டத்தூர் பைபாஸ் அங்கே தான், அந்த பக்கம் தான் நாங்கள் போகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு எண்டிங்கில் அந்த இடம் எதுன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு கெஸ் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்களா பார்க்கலாம். ஆனால் பயங்கர ஹாப்பியாக இருந்தது. சண்டேன்றதால் ரோடுமே பார்த்திங்கன்னா காலியாக இருந்தது. நாங்களே பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30 சொல்லி 6:30 ஆகி 7:30 தான் கிளம்பினோம். அப்பயும் பார்த்திங்கன்னா பனி நிறைய வந்து, ரோடெல்லாம் வந்து பனியாக இருந்தது. அதேமாதிரி அள்ளி மலர் வந்து அங்கங்கே நிறைய இடத்துல பூத்துருந்தது, சூப்பராக இருந்துச்சு. நின்று பார்க்கலான்னு பார்த்தோம். ஸோ என்ன பிளான் பண்ணோன்னா, நாங்கள் போகிற இடத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு சிறுவாபுரி கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா சிறுவாபுரி கோவில். ஆக்சுவலாக வந்து நேற்று வந்து கிருத்திகை முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்றது நான் பார்க்கவே இல்லை. இதுக்கே வேல் வச்சு வீட்டில் வச்சுருக்கும் போது கிருத்திகை முருகனுக்கு உகந்த நாளுக்குள்ள சாமி கும்பிடணும் அப்படின்றது ஆல்ரெடி வந்து நம்ம போச்சலூர் கோவிலில் சொல்லியிருந்தாங்க. நான் இன்னைக்கு கிருத்திகைன்ற நேற்று நான் இவன் காலையில் கேலண்டர் பார்க்கும்போது நோட் பண்ணியிருக்கலாம். ஆனால் காலையில் வந்துட்டு கிளம்புற இதில் தான் இருந்தோமா, அதனால எனக்கு கிருத்திகனே தெரியாது. சரி ஓகே, எங்கள் அப்பாலாம் வந்தது கிடையாது சிரோபுரி முருகன் கோயிலுக்கு. சரி அதனால போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு போனால் அன்னைக்கு கிருத்திகைன்றது ஏகப்பட்ட கூட்டம். நாங்கள் என்ன நினச்சோம், மார்னிங் போனால் கோவில் ஃப்ரீயாக இருக்கும், அதனால் பார்த்துட்டு உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனால் சரியான கூட்டம், பட் அங்கே நின்று பார்க்க முடியாது. சரி அதனால் ஃபஸ்ட் நம்ம என்ன செஞ்சல, கிளம்பிடலாம், நம்ம எந்த பிளேஸ்க்கு போகிறோமோ அந்த பிளேஸ்க்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சாமி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா அங்கேயே வந்து நாங்கள் போகிற இடமே பார்த்திங்கன்னா 4 மணியோடு க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம எப்படியும் லைனில் நின்று பார்த்துட்டு கிளம்புனா மணி 2 ஆகிடும். ஸோ ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். வரும்போது ஏன்னா நாங்கள் நான்வெஜ் சாப்பிட போகிறதில்ல, புளிசாதம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ வெஜ்ஜு அப்படின்றதால சரி கிளம்பி அங்கேருந்து கிளம்பி நேராக கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் சாப்பிட்லாம் தான் பிளான். ஸோ அதான் கோவிலுக்கு போயிட்டோன்னா கோவில் ஃபுல் கூட்டன்றதால வெளியில் வந்து சாப்பிட்டோம், ஒரு இடத்துல சாப்பிட்டோம், டிஃபன் சாப்பிட்டோம். அங்கே அந்த கடை அப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அங்கே சாப்பிட்டு இந்த குட்டி பசங்களோட அட்டகாசம் தாங்க முடியல. ஏற்கனவே ஸ்நாக்ஸ் பேக் ஃபுல்லாக இருக்குது, இருந்தாலுமே இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் அதில் வந்து இவர் இந்த குட்டி வாண்டிருக்கார் பாருங்க துருவன், அவர் வந்து செலக்ட் பண்ணுற சாக்லேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு பயங்கரமாக இருக்குது. இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் பெரிய பசங்க சாப்பிட்றது டப்பாவோடலாம் தூக்குறான். அவங்ககிட்ட இருந்து அந்த கடையை கொஞ்சம் காப்பாற்றி மறுபடியும் நாங்கள் வந்து எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, போகிற இடம்லாம் சூப்பராக இருந்தது, போய் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ நாங்கள் போகிற ரூட்டுக்கு இதை தாண்டி போனால் இன்னும் வந்து ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்தில் போயிடலாம். ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். எந்த இடம் கரெக்டாக நீங்கள் சொல்வீங்களான்றது தெரியல, சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். ஆனால் வந்து சூப்பராக இருந்துச்சு, த்ரில்லிங்காக இருந்தது எங்கள் எல்லாருக்குமே. ஏன்னா நாங்கள் போன இடம் வந்துட்டு நம்ம பாஷையே கிடையாது, தமிழே கிடையாது, அதனால் இந்த சிவரெல்லாம் பார்க்கும்போது அவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஒரு சிலர்லாம் பார்க்கும்போது இந்த சிக்கன்லாம் தொங்க விட்டுருந்தாங்க, இது வந்து நார்மலாகவே இங்கே சிக்கன் இப்படி தான் இருக்குமா, இல்லை வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கா, நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியுதா அப்படின்ற வந்து எல்லாம் எல்லா கோழியுமே நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்குது, எல்லாமே பெரிய பெரிய கோழியாக இருந்தது. பிறகு ஆட்டோலாம் பாருங்கள். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எந்த இடன்றது கண்டுபிடிச்சிருக்கலாம் மேபி, ஆனால் எந்த பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்றது கண்டுபிடிக்கிறீங்களான்னு தெரியல. எனக்கு ஆர்வமாக இருக்குது, யாராவது கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்வீங்களா, கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்களா, ஏன்னா நீங்கள் போயிருப்பீங்க நிறைய பேர், அதனால் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நாங்கள் போகிற இடம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் தாண்டி வந்துட்டு லெஃப்டில் திரும்பி உள்ளே போனோம். அங்கேருந்து இன்னும் பல கிலோமீட்டர்ஸ் இருக்குது, இருந்தாலுமே இந்த ரூட் இது தான். ஸோ நாளைக்கு வந்து கரெக்டாக இந்த ரூட் என்ன ஏது எங்கே போனோம் அப்படின்றத நாளைக்கு விழா வரையே சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், அது வரைக்கும் பாய்.